எங்க ஊரு பாட்டுக்காரன் ஐயா எல்லாத்திலும் கெட்டிக்காரன் எங்க ஊரு பாட்டுக்காரன் ஐயா எல்லாத்திலும் கெட்டிக்காரன் செந்தூருக்க பொட்டுக்காரன் ஐயா சவல காட மாட்டுக்காரன் செந்தூருக்க பொட்டுக்காரன் ஐயா சவல காட மாட்டுக்காரன் எங்க ஊரு பாட்டுக்காரன் ஐயா எல்லாத்திலும் கெட்டிக்காரன் பள்ளிக்கூடம் போக மாட்டான் பாடங்கீடம் படிக்க மாட்டான் சொன்னா இவனும் கேட்க மாட்டான் சொந்த புத்தி வச்சிருக்கான் தாளம் தட்டிக்கிட்டு ஒரு பாட்டு படிக்க ஜனங்காத்தனையும் ஏழு எட்டு மையா இவனோட பாட்டு சத்தம் எப்போதும் மாறாதையா இவனோ பாட்டுக்காரன் எங்க ஊரு பாட்டுக்காரன் ஐயா எல்லாத்திலும் கெட்டிக்காரன் எங்க ஊரு பாட்டுக்காரன் ஐயா எல்லாத்திலும் கெட்டிக்காரன் செந்தூருக்க பொட்டுக்காரன் ஐயா சவல காட மாட்டுக்காரன் செந்தூருக்க பொட்டுக்காரன் ஐயா சவல காட மாட்டுக்காரன் எங்க ஊரு பாட்டுக்காரன் ஐயா எல்லாத்திலும் கெட்டிக்காரன் தானம் போய் எட்டும் ஐயா மாடு கண்ணு மந்தையில பாட்ட கேட்டா மேயாதையா மாட்டு வண்டிகளும் போகாத ஊருக்குள்ளே பாட்டு வண்டியத்தான் தட்டிக்கிட்டு போவான் பாட்டு பாடும் சின்ன புள்ள இது பசும்பொல் ஐயா வம்ச புள்ள கேட்டு பாரு குத்தம் இல்ல இத கேட்ட நெஞ்சு கரங்கும் இல்ல கேட்ட எங்க ஊரு பாட்டுக்காரன் ஐயா எல்லாத்திலும் கெட்டிக்காரன் எங்க ஊரு பாட்டுக்காரன் ஐயா எல்லாத்திலும் கெட்டிக்காரன் செந்தூருக்க பொட்டுக்காரன் ஐயா சவல காட மாட்டுக்காரன் செந்தூருக்க பொட்டுக்காரன் ஐயா சவல காட மாட்டுக்காரன் எங்க ஊரு பாட்டுக்காரன் ஐயா எல்லாத்திலும் கெட்டிக்காரன் லக்ஷ்மி நீ தினமும் இதே மாதிரி பொங்க பொங்க பால் குடுக்கணும் அம்மா பால் அங்கன வைடி ஐ பனியாரோ சாமி கூட வச்சிருக்கல அத போய் எச்சி பண்ண பாக்குறியே சாமி கும்புற வரைக்கும் பல்ல படக்கூடாது சாப்பிட்டா என்னம்மா தப்பு என்ன தப்பா சாமி கண்ண குத்திரண்டி சாமிக்கு தெரியாம தாவாயில மறைச்சு பல்ல படாம முழுங்கிடுறமா படாதடி ஐயோ உன உங்க அப்பா பொத்தி பொத்தி வளர்க்கறாங்க
நீயும் குழந்தை மாதிரி வளர்ந்துகிட்டே வர. இந்த லட்சணத்துல உனக்கு உங்க அப்பா மாப்பிள்ள வேற தேடுறாங்க. பாமா அந்த மாப்பிள்ள. கைய வாய் வச்சுட்டு சும்மா இரண்டி. போற இடத்துல அந்த மாதிரி இறக்க முடக்கா பேசுன வளப்பு சரியில்லைன்னு அங்க இருக்கவளுக என்ன கரிச்சு கொட்டுவாளுங்க தெரியுதா? போய் உன் அண்ணனை எழுப்பு. பாவ ராசா சாத்திரியும் பவுனுமா வேலை தேடி அழுச்சு போய் படுத்து கிடக்குறான். அவனுக்கு பணியாரம்னா கொல்ல பிரியம். பணியாரமா? அப்படி சொன்னாதான் எந்திரிப்பேன் சொன்ன. சீக்கிரமா குளிச்சிட்டு வா, சாமி கும்பிட நேரமாச்சு. மண்டைய நம்ம பரம்பரையில மூணு தலைமுறையா பட்ட பிள்ளைகளே தங்கறது இல்ல. அதனால பூவாயம்மனுக்கு கன்னி பூஜை பண்றோமா? ஏப்பா இந்த பணியாரம் எல்லாம் எதுக்கு சுட்டு வைக்கிறோம்? திங்கறது தண்டச்சோறு. அப்பா எலுமிச்சை பழம் கருகமணி எதுப்ப வைக்கிறாங்க? கன்னி பொண்ணுங்க செத்துட்டா அவங்கள தெய்வமா நினைச்சு எலுமிச்சம் பழமும் கருகமணியும் வச்சு படைப்பாங்க. குடும்பம் நீங்களும் வர்ம மகளும் எடுத்துக்குங்க. அதுங்க ரெண்டுத்தையும் பாத்தியா நல்ல வெள்ள உழுவ மாதிரி. சரி சரி பொண்ணுக்கு அலங்காரம் பண்ணது போதும், இன்னைக்கு நாள் நடுக, வயலுக்கு சீக்கிரமா கிளம்புங்க. நீ வாரா பணியாரமா? இவ்வளவு எனக்கா? உனக்கு அம்மா கொடுப்பாங்க, இத போய் அங்க கூட. அழகி நீ பேரழகி, அழகான கண்ணழகி. அழகி நீ பேரழகி, அழகான கண்ணழகி. அம்மா நீ காலழகி, அக்கா நீ காதழகி. அம்மா நீ காலழகி, அக்கா நீ காதழகி. அழகி நீ பேரழகி, அழகான கண்ணழகி. வம்சாவழியத்தனையும் வழிய மறந்ததில்லை, வழக்குகளும் பொறுப்புகளும் சொல்ல ஒரு வார்த்தை இல்லை. வீரங்களும் வீரங்களும் விழுந்து இங்கு போவதில்லை, வீரங்களும் வீரங்களும் விழுந்து இங்கு போவதில்லை. பாட்டுக்கார பாட்டு பாட பால் கொடு நீ தாயி, இந்த பாட்டுக்கார பாட்டு பாட பால் கொடு நீ தாயி. அழகி நீ பேரழகி, அழகன கண்ணழகி. அழகி நீ பேரழகி, அழகன கண்ணழகி.
என்னடா சித்தா என்ன மாட்டை ஏமாத்தி பாட்டு பாடியா பால் கறக்குற பண்ணபுரத்துக்காரர் மாட்டுக்கும் ஒரு ரசனை உண்டு அதனால தான் பாட்டுக்கு பால் கறக்குது நமக்கு தான் எந்த ரசனை இல்லையே ஏய் பாட்டுக்கு மாடு வேணா ஏமாறலாம்டா மனுஷன் ஏமாற மாட்டான் அப்படி சொல்லாதீங்க மாடு சாமி மாதிரி இந்த மாடு சாமியோ மாடு என்னைக்குமே சாமிதான் நம்மள பெத்த ஆட்டாளுக்கு ரெண்டு மாடு ஆனா பசுவுக்கு நாலு மாடு ஏன் போய் மாட்டாஸ்பத்திரில கேளுடா கிறுக்க இந்த நக்கலா பேசுறானே வேணாங்கிறது தெரியலனா என்ன கேளுங்க நான் சொல்றேன் சொல்லுப்பா ஏன் தெரியுமா அது பெத்த கண்ணுக்குட்டி குடுக்குற ரெண்டு மாடு நம்மள மாதிரி அநாதங்களுக்கு குடுக்குறது ரெண்டு மாடு அதனால தான் அத காமதனுன்னு சொல்றாங்க நீ அநாத பேடா எதுக்கு எடுத்தாலும் நம்ம நம்ம என்ன சேர்த்து பேசிக்கிறவன் மாட்டு பால் குடிச்சு வளரும் போதே இந்த பேச்சு பேசுறியே உங்க அத்தா பால் குடிச்சிருந்தீனா இத பாருங்க என்ன எது வேணாலும் சொல்லுங்க ஆனா அநாதன் மட்டும் சொல்லாதீங்க என்னண்ணா மாட்டு குடியா பேசிட்டு இருக்க ஏய் என்னடா அண்ணன் கூட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த பொதுமுகார பயல்களே ரொம்ப குசுமுகார பயல்கள் கொஞ்சம் என்ன நம்மளே கறந்து வாங்கி போறேன் நான் வரப்பா ஏய் என்னடா அது அது குடிச்சி அது குடிச்சி அது குடிச்சின்னு தினம் ஏதாவது தர ஆனா அத பார்க்க முடியலையே பண்ணையார் மாவளாச்சே அவள சுலபமா பாத்திர முடியுமா எங்க ஐயா பொத்தி பொத்தி வளக்குறாரு சரி சும்மா நை நைன்னு பேசிக்கிட்டு இருக்காம சூடாறதுக்குள்ள பண்ணையாரத்தை சாப்பிடு எனக்குனா இந்தா யசவராஜ் காப்பி ஓடு அட நீ வேற பாலை இன்னும் வரல ஆமா பால் வந்தா மட்டும் கிளுகிளுனு குட்டிலாக்கா காலையில பணியாரம் சாப்பிட்டது வாய் ஒரு மாதிரியா இருக்கே ஒரு வர டீ போடு தம்பி தம்பி ஒரு கலர் நூல் கண்டு ஊசியை கொடு என்ன தயக்கற காலங்காத்துல கடமாரி வந்தீங்களா காலங்காத்தாலியா ஆமா பொழுது விடிஞ்சு போச்சு நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன் ஆமா அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க இருக்காங்க மாடு கண்ணெல்லாம் சுகமா உங்களை மாதிரி நல்லா இருக்கு அது சரி நீ யாரு இந்த கிருத்துரம் தானே வேணாங்கிறது நான் தான் பழனி ஆண்டி சிறுவம் வடக்கு விநாயகம் ஆமா மாமா நீ தான் வடக்கு விநாயகம் உனக்கு நான் தானே சட்டை தைச்சு கொடுக்கறது சோப்பிங்கிற பேர்ல ரெண்டு சுரங்கமே வச்சிருக்க வேற இந்த அமைப்புல எவன் தப்பான் இந்த பாடிக்கு வேற எவன் தப்பான் அதை விடுங்க உங்க கடையில எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க என்னங்க விளையாடுறீங்க உங்களுக்கு நான் வேலை போட்டு தர்றதா நீங்க பெரிய ஜோசியக்காரருடைய மவன் ஜோசியர் இல்லங்க பண்ணையாருங்க பண்ணையர் மனா இருந்தாலும் உழைச்சி சம்பாதிக்கும்ல ஆமா வேற எங்கேயாவது இதுக்கு முன்னால வேலை பாத்துருக்கீங்களா ரெண்டு இடத்துல வேலை பாத்துருக்கேன் முதல்ல ரைஸ் மில்ல வேலை செஞ்சேன் முதலாளி முறையோட வேலை கத்து தரம்னு கூலிக்கு போனாருங்க அதாங்க முறை இதுதான் பெல்ட் இதுதான் சுச்சி இந்த சுவிட்ச போட்டா மாவரைக்கும்னு சொன்னாரு நான் சுவிட்ச போட்டங்க அன்னைக்கே என் வேலை போச்சுங்க என்னங்க இது சுவிட்ச போட்டா பல்பு போகும் வேலையா போகும் நான் சுவிட்ச போடும் போது முதலாளி பெல்ட் மாட்டிக்கிட்டு இருக்காரு பெல்ட்டோட மிஷினுக்குள்ள போயிட்டாரு போனவர் வரவே இல்லைங்க எனக்கு எப்படியாவது வேலை போட்டு கொடுங்க உங்களது தும்மா துண்டு தைய கடை மிஞ்சி மிஞ்சி போனா ஊசி ஊத்தும் உனக்காக உடம்பு பூரா அங்குஸ்தானா போட்டுக்க சொல்றேன் சரி பெரிய எடுத்து புள்ள வாய திறந்து வேலை கேட்டுட்ட உன்னை நான் சேர்த்துக்கிறேன் பால் வந்துருச்சு பால் வந்துருச்சு பால் வந்துருச்சு பால் 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 வந்துருச்சு வந்துருச்சு எல்லாம் ரெடியா இருக்கு உடனே டீய போட்ட வேண்டியதுதான் வெள்ளிமலை சரலிலே வீட்டிற்கும் வேலா வர அச்சதிக்கு பால் வாங்கிட்டு விட நேரமாயா என்னையா கேள்வி கேக்குற இந்த டீ கடை முதலாளி ராஜாங்கன் நான் பக்கத்து ஊர்ல போய் பால் வாங்கிட்டு வரேன் நீங்க எல்லாம் கடனுக்கு சாப்பிடுற பயிலுக்கு தானே செய்யுங்களா வேலையே முதேவி காலங்காத்தாலே கடைக்கு முன்னாடி பல்லு விளக்கிட்டு இருக்கியடா இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் பல்லு விளக்குறேன் அதுவும் முடிக்கல உனக்கு ஆமா இன்னைக்கு விளக்கினா விளக்கி போயிடுவேன் போடா முண்டம் முண்டம் சண்டை சொல் போடா என்ன சொல்ற உங்களை சொல்லல தம்பி இந்த பயனுகளை சொல்ற அதான பார்த்தேன் ஊர்ல எவன சண்டை சொல்றனாலும் என்ன சொல்ற மாதிரியே இருக்கு இல்லை நீயே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அளவுக்கு பெரிய மனுஷன் ஆயிட்டியா கூப்பிட்ட நான் வரமாட்டேன் நகந்து உட்கார்றா நகந்து உட்கார்றா சின்ன வயசுல இருந்து உனக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்ட கயிறா இது கை ரொம்ப நீளமா வளர்ந்துருச்சோ எண்ணெய்க்கு இல்லாத அதிசயமா இவனா தேய்ச்சுக்கிறான் எடுத்த எடுப்புல எண்ணெய் எடுத்து முதுகுல விட்டுக்கிறான் தலையில விட்டாதான்டா சூடு குறையும் சின்ன வயசுல இருந்து உனக்கு சோறு போட்ட கயிறா இது தலசி விட்டு டவுசர் போட்ட கயிறா இது பெருசா எண்ணெய் தேய்ச்சுக்கிறான் எண்ணெய்
ஏண்டா நான் பாட்டு கழவும் புலம்பிட்டே இருக்கிறேன் பேசாம இருக்கிறிய ஏயா ஏதோ தப்பா பேசிட்டா அழுகிற இல்லைங்கய்யா என்ன பெற்ற ஆத்தா தோசுட இருந்தா கூட எனக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் என்ன வச்சு விட்டுக்க மாட்டாங்க அது நினைச்சு அழுதுட்ட கடவுள் எனக்கு ஒரு புள்ளைய கொடுக்கல அந்த குறைய நீதாண்டா தீர்த்து வச்சு நமக்குள்ள இருக்கிற பாசம் என்ன இல்லடா வழிக்கிட்டு போக கண்ணு நல்லா மூடிக்க உடம்புல சட்டைய போடுறா எதுக்குடா கழுத்துல கட்டிட்டு திரியற அது என்னமோங்கய்யா இப்படியே போட்டு பழகி போச்சு சரி நான் வயலுக்கு போயிட்டு வரேன் டேய் வயல்ல நல்லா தண்ணி பாஞ்சிருக்கான்னு பாரு வரும்போது முகட நல்லா மிதிச்சிட்டு வா சரிதா சரி சரி இலே எண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சிருக்கிற பழைய சோறு சாப்பிடாத மத்தியானம் வரும்போது சுடுகஞ்சி எடுத்துட்டு வர ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா பட்டர் சிங்கிற சாமிக்கு பக்கத்திலேயே மட்டன் இருக்கு ஹரே கிருஷ்ணா வீராயி இதரா எதுக்கா குட்டா ஒழுங்கா ஒரு வேலை செய்ய விட மாட்டேங்கிறியா என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தே ஆப்பம் சுட்டுக்கிட்டு இருந்தே ஆப்பம் ஓ நடுவுல உப்புளா இருக்குமே அது நடுவுல உப்பலா இருந்தா ஆப்பம் தட்டையா இருந்தா தோசை இப்ப எது குட்டியா அரே வீராயு என்ன இது இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி அதுவும் சாமி மதுரை வீரனே இங்க வச்சுக்கிட்டு சாயத்தை இங்க வச்சிருக்கியே என்ன இது இந்த பாரியா நீங்களும் நானும் புருஷ மஞ்சாதி உங்களுக்கு கிருஷ்ணசாமி எம்புட்டு முக்கியமோ அம்புட்டு முக்கியம் எனக்கு மதுரை வீரன் சாமி இன்னைக்கு தழுகை போட்டு சாமி கும்புற நாள் அதுக்காகத்தான் கறிய வறுத்து வச்சு விட்டு ஆப்பம் சுட்டுக்கிட்டு இருந்தேன் நீங்க வேற வள வளன்னு கூப்பிட்டு இருக்கிறீங்க அரே இன்னைக்கு சைவம் மட்டன் கூடாது முறுக்கும் சுடு பால் பணியாரம் செய் சின்னதா உருண்டையா இருக்குமே என்னது சீடே சுடு இந்த கரண்டியாலே சுட்டு போடுவேன் பாட்டிகளா பாட்டிகளா பழசையெல்லாம் மறந்துட்டு பேசுறீங்களே அன்னைக்கு நான் உங்க கடைக்கு வந்து என் வளையல அடமான வச்சப்போ என் கைய புடிச்சுக்கிட்டு நாம ரெண்டு பேரும் கல்யாணம் செஞ்சுக்கலாம் வடநாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் பெருசா பாலத்தை போடலாம் சாமி விஷயத்திலயோ வேற எந்த விஷயத்திலயோ நம்ம ரெண்டு பேருக்குள்ள தகராறே வராதுன்னு சொன்னீங்களே சொல்லுச்சு இன்னைக்கு ஓ சாமிக்கும் ஏன் சாமிக்கும் ஒரே நாள்ல பர்த்டே வந்துருச்சு அதுக்கு இப்ப என்ன பண்றது அரே முருக்கா சீடையா ஆப்பமா மட்டனா டிசைட் பண்ணிக்கோ அம்மாஜி அடுப்புல என்ன வச்சிட்டு வந்தியே கருகிற வாச அடிக்குது வாடிய மவளே அது கடக்கு நீ ஏன் நாயத்தை சொல்லு இங்க பார் இது ஏன் புண்ணு பிதாஜி சுப்பிரகோ இப்படி கூப்பிடாதீங்க ஊர்ல இருக்கிற பயல எல்லாம் என்ன கிண்டல் பண்றாங்க சேட்டு பொண்ணு கோது சேட்டு பொண்ணு கோதுன்னு அரே பேட்டி புண்ணே புண்ணுன்னு சொல்லாம வேற இன்னா சொல்ல சொல்றேன் ஏண்டாயி இந்த ஆளுகிட்டயா சொல்ற இவங்க வாயில வசம்ப வச்சு தேய்ச்சாலும் வார்த்தை ஒழுங்கா வராத இந்த பார்மா இன்னைக்கு நம்ம வீட்டுல எந்த சாமிய கும்பிடுறதுன்னு நீ ஏன் சொல்லு சொல்றேன் நல்லா கேட்டுக்கிங்க காலையில கிருஷ்ணனுக்கு ஜெயந்தி ரவைக்கு மதுர வீரனுக்கு படையலு சரி சரி என் மவ சொன்ன மாதிரி காலையில உங்க சாமிக்கு ரவைக்கு எங்க சாமிக்கு அம்மா செய்ய கடையில துணியை குடுத்திருக்கேன் இப்ப அளவு குடுத்துட்டு வந்துடுறேன் வாதாயி அரே வடநாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் பாலம் போடுது என் புண்ணுதான் பாலம் முதலாளி வேலை கொடுத்தீங்க சந்தோஷப்பட்டேன் முத முதல்ல ஜாக்கெட்டுக்கு காஜா எடுக்க வச்சிட்டீங்களே இல்ல எந்த வேலையா இருந்தாலும் முதல்ல இதுல இருந்து ஆரம்பிக்கணும் முதலாளி இந்த மிஷின்ல என்ன எப்போ உட்கார வைக்க போறீங்க கண்ணா மிஷினை பத்தி மாத்திரம் பேசாத நான் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் வேலைய பாரு ஊசி கையில இருந்துச்சு ஊசி அப்படிதான் ஏறும் முதலாளி கடை நான் இப்படி இருக்க கூடாது முதலாளி நான் ஒரு தடவை பட்டணத்துக்கு போயிருந்தேன் அங்க வேலையாளுக்க உட்காந்து வேலை செய்யறதுக்கு தனி சோபா செட்டு துணிங்க அடுக்கி வைக்கிறதுக்கு கண்ணாடி பீரோ பொம்பளைங்க ஜாக்கெட் தைக்க வந்தா கூட்டிட்டு போறதுக்கு தனி ரூம் ஏ எதுக்கு அளவெடுக்கத்தான் ஏய் நீ வேலைக்கு சேர்ந்து இன்னும் ஒரு மணி நேரம் கூட ஆகல அதுக்குள்ள பொம்பளை ஜாக்கெட்டுக்கு அளவு எடுக்கணுமா வாங்கம்மா ஏய் அளவு எடுக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தியே இந்த பாட்டி கேடு முதலாளி நீங்க அளவு எடுக்க வேண்டிய ஐட்டங்களை ஏட தள்ளாதீங்க பாட்டிம்மா உன் ஜாக்கெட் நாளைக்கு தான் ரெடி ஆகும் பையன் ஒரு மாதிரி அப்படிதான்
இது இல்லாதற போது வந்து வாங்கிட்டு போ போ டேய் நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்தறேன் நீ எங்கயாவது பக்கத்துலயே குட்டிக்க எனக்கு சாப்பாடு வந்திருச்சே வந்திருச்சா எங்க அந்த பாருங்க ஒரு வாரம் சோத்த ஒண்ணா டப்பாவுல அடைச்சு கொண்டு வந்துட்டியா இது ஒருவேளை தான் இன்னும் தயிர் சாதம் எடுத்து வைக்கட்டுமன் கறியில இடம் பத்தல எங்க ஆத்தா பொட்டணமா கட்டி தாரம்னு சொல்லிச்சு நான் தான் இவன் கழுக்கண்ணாவது பட்ட போதுன்னு வேணாம்னு சொல்லிட்டேன் சரதா உனக்கு கழுத்து கீழே வெறும் வயிறு தானா தம்பி நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன் இத பார்த்த உடனே வயிறு ரொம்ப போச்சு நான் போய் லேச பலாரம் மட்டும் வந்துடுறேன் என் வீடு எங்க இருக்கு வீட்டே மறந்துட்டீங்களா பிள்ளையார் கோயில இருந்து மூணாவது வீடு கரெக்ட் ஆமா நீ அதை தெரிஞ்சு வச்சிருக்கிற நான் இங்கதானே அக்கா கிட்ட அப்பப்ப தண்ணி வாங்கி குடிப்பேன் என்ன சொன்ன அக்கா 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 தானே அப்பா பொழைச்ச ஒரு நாளைக்கு கடை இருக்கிறதே மறக்க போறாரு அப்புறம் நான் தான் முதலாளி என்னங்க பட்டி கேட்டா மிட்டாய் கடையை பாக்குற மாதிரி பாக்குறீங்க காலமாடு பசு பாக்குற மாதிரி இல்ல சரி சரி டெய்லர் இல்லையா ஏ எங்களை பார்த்தா தைக்கிறவனா தெரியலையா அப்ப நீங்க ஜாக்கெட்டுகளை அளவு எடுப்பீங்களா நான் பட்டணத்துல பெரிய பெரிய கடை எல்லாம் வேலை பார்த்திருக்கேன் அதை விட்டு என்னத்துக்கு கிராமத்துக்கு வந்தீங்க இந்த டெய்லர் கடை படுத்து போச்சு நீ வந்து உசுப்பிடுன்னு சொன்னாரு அதான் உசுப்பு வந்திருக்கேன் அப்ப நீங்க புதுவிதமா ஜாக்கெட் தப்பீங்களா ஆமா நீங்க எல்லாம் ஜாக்கெட் கொக்கி தானே வச்சிருங்க நான் ஜிப்பே வச்சு தப்பேன் கலட்டுறதுக்கு சிரமமே இருக்காது எனக்கு ஜன்னல் வச்சு தைச்சு தருவீங்களா ஜன்னல் என்ன பெரிய கதவே வச்சு தச்சு கொடுப்பேன் காத்தோட்டமா இருக்கும் இப்படி உட்காருமா எனக்கு எப்படி சரியான அளவு தெரியும் சரியா இருங்க என் முதுவ மீறி எவன் உன்னை பார்க்க முடியும்னு பாக்குறேன் நீ மட்டும் சொல்லு அவன் கைய கால உடைக்கட்டுமா வேணா ஆமா இதுக்கு முன்னாடி நான் உங்களை எங்கேயோ பாத்துருக்கேன் பண்ணையார் பழனியாண்டி செருவு மகன் ஆச மகன் அரும மகன் வடக்கு விநாயகம் பண்ணையார் மகனா நீங்க பார்த்தா தெரியாது ஆமா நானும் உன்னை எங்கேயோ பாத்துருக்கேன் வட்டி கடை சேர்த்த மக சக்கு அதுதான் பார்த்த உடனே பக்குன்னு பதிக்கிருச்சு ரெண்டுமே பெரிய இடம் தான் அப்ப நான் வரேன் எப்ப வருவ நாளைக்கு வரேன் அடுத்த தடவை வரும்போது பவர பண்ணி கொண்டு வரியா சீ போங்க ஆசைய பாரு அப்ப நான் வரேன் ஐயோ 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 சேட்டு சில்லறைன்ற மாதிரியே சிரிச்சிட்டு போறாளே இவளை ஒண்ணுன்னா என்னணும் நாளைக்கு வரட்டும் எண்ணி போடுறேன் செம்பகம் அம்மா இந்தா இத பெட்டி விட்டு போய் நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன் ஒரு முக்கியமான இடத்துக்கு போட்டு போகணும் நல்லா அழுத்திட்டே போதும் போதும் போய் பல்ல நல்லா அழுத்திட்டே மாமியார்கிட்டாங்க என்னமா உங்க அம்மா வளரிட்ட போறதே கேக்குற மாதிரி சொல்லிட்டு போடு கூறு கட்ட மனுஷனுக்கு எல்லாத்தையும் புரியும்படி சொல்லணுமாக்கு எதுக்கு எடுத்தாலும் தாறு மாறா பேசிக்கிட்டு ஐயா புதுசா உங்க பசுமாடு பால் கறக்க போனா உதைக்குது ஆமாப்பா காலையில நான் கூட கறந்து பார்த்தேன் இடம் கொடுக்க மாட்டேங்குது அப்படியா 3000 ரூபாய் கொடுத்து வாங்கின மாடு கறக்கலன்னா மடி கட்டியுமே ஆடுற மாட்டா ஆடித்தேன் கறக்கணும் பாடுற மாட்டா பாடித்தேன் கறக்கணும் நான் ஆடி கூட பாத்துட்டேன் ஐயா பால் கறக்க மாட்டேங்குது அப்ப பாடிதான் கறக்கணும் அதுக்குதான் இந்த ஊர்ல ஒருத்தர் இருக்கானே பாட்டுக்கார அவனு குட்டா பாடி கறந்துட்டு போறான் என்னடா பண்ண போற பால் கறக்க போறப்பாரு சத்தியம் நீயாப்பா ஐயோ 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 ஏப்பா கவுண்டர் பண்ணி வீட்டுல வாங்கியா என்ன இந்த ஒரு தான் உரைக்குது ஏண்டா
வெங்காயத்தை ஊறிடானா வெண்டைக்காய் எத்தினிட்டு இருக்கிற ஊறிடா ஆமா எப்ப பார்த்தாலும் என்னையே வெங்காயம் வரைக்கும் சொல்லுங்க டேய் வயசான காலத்துல வெங்காயத்தை உரிச்சா கண்ணெல்லாம் எரியுதுடா எந்த வயசுல வெங்காயம் உரிச்சாலும் கண்ணு எரியத்தான் செய்யும் வெங்காயம் தெரியுமா வயசு அப்படியா பேசுவ பேசுவ கவனிடா உப்பெல்லாம் அளவா போட்டு அசத்துற ஆமா எனக்கு இப்படித்தான் சொல்றீங்க என்னைக்காவது குழம்ப சுருக்குன்னு வச்சிருக்கீங்களா ஏய் என்னமோ தினமும் சப்புன்னு குழம்பு வைக்கிற மாதிரி எனக்கே குழம்பு வைக்க சொல்லி கொடுக்கறியா இது பொம்பளை இல்லாத வீடு வயசானவன் என்னால முடிஞ்சதுதான் செய்ய முடியும் எண்ணெய்க்கு தொன்ன ஆதரவு தொன்னைக்கு எண்ணெய் ஆதரவு இலே முந்தா நாள் ஐர மீன் குழம்பு வச்சுனே எப்படி நல்லா இருந்துச்சு நேத்து வச்ச பச்சை முச்ச கருவாட்டு குழம்பு எப்படி அதை விட நல்லா இருந்துச்சு அப்புறம் என்னடா இன்னைக்கு அதிசயமா குறை சொல்ற இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி கோச்சுக்கிறீங்க ஏய் இனிமே அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொன்ன எனக்கு கட்ட கோவம் வந்துடும் இதாங்க உரிச்சவங்காயம் கீழே போடு இவனடா மூச்சறைக்கு வந்து நிக்கிறான் பண்ணியார் வீட்ல புதுசா வாங்கின பசுமாடு பால் கறக்க மாட்டீங்க பாட்டுக்காரன் வந்து பண்ணாதான் பால் கறப்பேன்னு சண்டிக்க என்ன பண்ணுது உடனே ஐயா கூட்டு வர சொன்னாரு ஏண்டா நீயாவது சித்தேன்னு அழகா கூப்பிடக்கூடாதா அது என்ன பாட்டுக்காரன் பச்சை பேர் ஒண்ணு கூப்பிடுற பேர் ஒண்ணு ஏயா அவன் நிக்கிறானே அவனுக்கு என்ன பதில் சொல்றது யாரு வீட்டுல மாடு வாங்கினாலும் நீ தான் போய் கறக்க வேண்டியிருக்கு இது இந்த கிராமத்துல பழக்கமா போச்சு பண்ணையாரு ஊருக்கு பெரிய மனுஷன் புது பணக்கார இல்ல பொசுக்கு பொசுன்னு கோவம் வரும் போ வெங்காயம் உரிக்கலையா ஆமா உரிச்சது போத நீ போட இன்று எத்தனை நாள் இருக்கான் என்ன ஒரு பத்து நாள் இருக்கும் இருக்காதுங்களே எட்டு நாள் தான் இருக்கான் கண்ணுக்குட்டிய பாக்கும்போது தெரியுத அம்மா அதுக்கு பேர் என்ன வச்சிருக்கீங்க எனக்கு ஒண்ணு தெரியாது டேய் தவிடு இந்த கண்டுக்கு என்னடா பேர் வச்சிருக்க செண்பகண்ணா செண்பகமா அடி சக்கண்ணா என் பொண்ணு மாதிரியே மூக்கு முழியமா இருக்கிறதுனால பேர் வச்சான் செண்பகம்னு ஓஹோ செண்பகமா செண்பகம் ஓடி 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 பட்டு பட்டு பூச்சி போல எத்தனையோ வண்ணம் இன்னும் பால் கறகிறதுக்கு ஏற்பாடு பண்றேன்னா பாட்டு பாட ஆரம்பிச்ச படி வைக்கும் போது குறுக்க பேசக்கூடாது பாட்டு பாடி படி வைக்க போறீங்களோ நடத்துங்க நடத்துங்க நட்டு வச்சு நாம் பறிக்க நாம் வளர்த்த நந்தவனம் கட்டி வைக்கும் என் மனச வாசவரும் மல்லிகையும் தொட்டு தொட்டு நாங்கறக்க துடிக்கு தந்த செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடி வரும் என் மனமே சேர்ந்திருந்தா சம்மதமே செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே உன் மேல ஆசைப்பட்டு பார்த்து காத்து நின்னேனே உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே உன் மேல ஆசைப்பட்டு பார்த்து காத்து நின்னேனே உன் முகம் பார்த்து நிம்மதியாச்சு என் மனம் தானா பாடிடலாச்சு என்னோட பாட்டு சத்தம் தேடும் வண்ண பின்னால எப்போதும் ஒன்ன தொட்டு பாட போறேன் தன்னால செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடி வரும் எம்மனமே சேர்ந்திருந்தா சம்மதமே செண்பகமே
செண்பகமே தென்புதிகை சந்தனமே போல காணும் நெத்தி பொட்டுட நானும் கலந்திருக்க வேணும் இந்த பாட்டுட மூணாம் பீரைய போல காணும் நெத்தி பொட்டுட நானும் கலந்திருக்க வேணும் இந்த பாட்டுட கருத்தது மேகம் தலைமுடிதானோ இழுத்தது யூனா பூவிழ்தானோ எழுப்பு நாசி பத்தி பேசி பேசி தீராது உம் பாட்டுக்காரின் பாட்டு உன்ன விட்டு போகாது செண்பகமே செண்பகமே தென்புதிகை சந்தனமே தேடி வரும் எம்மனமே சேர்ந்திருந்தா சம்மதமே செண்பகமே செண்பகமே தென்புதிகை சந்தனமே என்னடி இது பாட்டு பாடிய பால் கறந்துட்டா அட அத விடுங்க எம்புட்டு பால் பாத்தீங்க டேய் பாடுறா இங்கோ இந்த கை செலவு வச்சுக்கோ நானாங்க டேய் விடுடா அண்ணா உன்னை சுத்தி தான் ஒரு கூட்டம் வச்சிருக்க எல்லா பையில போய் சினிமா பாருங்க இல்லங்க நான் கூலிய கறக்கறது இல்ல அட ரோஷக்கார பைய சும்மா வா மருது முத்து வள பாச்ச நல்லா இரு நல்லா ஐயா மாட்டுக்கு சண்டு வைக்கிற போட்றாங்க கழிஞ்சிரும் இவ கிட்ட சொல்லு கேட்டு கடி சரிப்பா வரங்க டேய் தவுடு கேட்டுக்கடா இத வாங்கங்க வேணாங்க சட்டை போடாம இருந்தா ஈ எல்லாம் கடிக்கும் இந்த சட்டை போட்டுக்கிட்டு தான் வரணும் அதெல்லாம் எனக்கு வேணாங்க அன்னைக்கு பணியாரம் கொடுத்தேன் பொங்க கொடுத்தேன் அதெல்லாம் வாங்கிட்டீங்கல்ல அம்மா செம்மா இத வந்துட்டேம்மா ஏண்டா தவிடு உண்மையிலே இந்த சட்டை எனக்கு நல்லா இருக்கு ரொம்ப அம்சமா இருக்கு கவலைப்படாத உனக்கு இதே மாதிரி ஒரு சட்டை வாங்கி தரேன் தங்கச்சிட்டிருந்தேன் ஏய் மரியாதை இல்லாம பேசாத உன் சட்டனை சொல்லு கள்ளி தர வாங்கிக்க எங்க பரம்பரையே வேறடா பார்த்தாலே தெரியுது விஷயத்த சொல்லு உனக்கு முள்ளக்குடி தெரியுமா முள்ளக்குடி ஒரு நாள் முருகன் தேர்ல வரும்போது அந்த முள்ளக்குடி தேர்ல சிக்கிக்குச்சு உடனே முருகன் வேலை எடுத்து நம்பி பார்த்தாரு வரல முள்ளைக்கு தேரை கொடுத்துட்டு முருகன் நடந்தே போயிட்டாரு அன்னைக்கு முள்ளைக்கு தேர் கொடுத்தான் முருகன் இன்னைக்கு எங்க ஊர் பாட்டுக்காரனுக்கு இந்த வடக்கு விநாயகன் சட்டையை கொடுத்தான்னு சரித்திரம் பேசுண்டா அது போகட்டும் அந்த சட்டையில ₹2 இருக்குமே அதை எடு உண்மையே சொல்லு இந்த சட்டை யார் கொடுத்தா அது கொடுத்துச்சு அத நீ சரியா பாத்தியா சரியா பாக்கலையே இன்னைக்கு நீ பார்க்கலாம் எப்படி அவங்க அப்பா கருது இருக்க களத்தி மேடிக்கு போயிருப்பாரு அவங்க அம்மா கஞ்சி கொண்டு போயிருக்கோம் அப்ப இப்பவே போய் பாக்கலாங்கறியா ஏய் எங்கடா போறீங்க என்னமா இம்புட்டு வந்து சோத்த வச்சு முனிக்கு முனிக்கு தின்னுறீங்க நல்லா சாப்பிடுமா என்னடா காணோம் வரும் வரும்
கரிமுட்டி நீ எப்படி இங்க வந்த? நீங்க முன்னாலே போனா நான் பின்னாலே வருவேன். மட்டம் மட்டும் உடைச்சுங்க. ஏண்டா இத பாக்க வர வந்தீங்க? நீ தானே குட்டி வந்த? ஐயோ அடியே மாப்பிள்ளா மாடலாம் கரும்பு தோட்டத்துல பூந்துருச்சு வாங்கடி விருந்து. மாட பாக்கு கணிச்சா இவனுக்கு வேற எதையோ பார்க்க போயிட்டானு. எங்கடா போனீங்க? இவன் தாங்க எதையோ காட்டுற கூட்டி போனான். நானடா கூட்டி போனே? நீடாடா கூட்டி போனே? ஏய் எங்க போனீங்கங்கறத ஒழுங்கா சொல்லிருங்க. இல்ல விளாசி புடுங்க விளாசி. யோ உன்னால முடியலாம் ஏன்யா பேசிக்கிட்டு? என்னால முடியலனா ஆளை வச்சு விளாசுவேன். உனக்கு என்னயா? எங்கடா போனீங்க? மாடுகள்லாம் பாத்துக்க சொல்லிட்டு எங்கேயோ போயிட்டு வரேன்னு எங்க போறாங்கன்னு நானும் பின்னாலேயே போயிட்டேன். அந்த நேரத்துல தாங்க மாடுகள்லாம் கரும்பு தோட்டம் நுழைஞ்சிருச்சு. உச்சி வேலையில இலைய வெளியில கொண்டாந்து போடுவாங்களே. அந்த நேரத்துல நம்ம கம்மா கரையில இருக்கிற முருகன் கோயில்ல மயில் வரும்னு சொன்னாங்க. நான் முழுசா மயிலே பார்த்தது இல்லையா, அதான் மயில பாக்க போனேன். மயில் வருதா? இவ்வளவு வயசாயி போச்சு எனக்கு, இன்னும் நான் மயில பார்த்ததா இல்ல. நான் போகும்போது வெயில் தான் வருது, மயில் வர்றதில்ல. அப்புறம் அதிகமா போடுங்க, அப்பதான் புத்தி வரும் மயிலுக்கு. ஏய் 400 ரூபாய் கட்டுங்கடா. 400 ரூபாய்க்கு நாங்க எங்க போறது? தாங்காதியா? ஏய் அப்படியே படுத்து பஞ்சாயத்து முடிஞ்சு போகும்போது எழுப்பி விடுறோம். ஏய் என்னடா விட்டு அப்படியே தூங்கிடுவான் போல இருக்குது. போறாங்க, ஒரு 100 ரூபாய் போட்டு விடுங்க. ஏய் ஒரு 100 ரூபாய் கட்டிட்டு போங்கடா. ஐயா தாங்காதியா? ஏய் நில்றா. போய் கட்டிட்டு வா. அபராதம் கட்டுறதுக்குன்னு அடுக்கு நோட்ட கொண்டாடுறீங்க. கட்டிட்டேன். கேட்டியா குசும்ப, நீ வீட்டுக்கு வா, கவனிச்சுக்கிற. இலே உனக்கு பித்தம் தலைக்கு ஏறி இருக்குதுடா, இஞ்சி சாறு குடிச்சுனா ஒரே அடி இறங்கிடும். வயசான காலத்துல ஓட முடியலடா. ஐயோ 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 கால் சுளிக்கிருச்சு அம்மா. ஐயோ ஐயா நெசமத்தம் கால் சுளிக்கிருச்சா? போடா நீ மருந்து குடிச்சா குடி, குடிக்காட்டி போடா. ஐயோ எங்க காமிக்க பாப்போம். ஐயோ பாட்டுக்காரன் நானும் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு தான் வர்றேன். கடுமையா உழைக்கிறைய தவிர முன்னுக்கு வர்றதுக்கு வழிய காணமாப்பா. என்னையா சொல்ற? பின்ன என்ன தம்பி, முதலாளிய கைக்குள்ள போட்டமா, மிஷின் மேல ஏறி உட்காந்தமா, கல்லாப்பட்டிய பார்த்தமான்னு இல்லாம சும்மாவே இருந்தா எப்படி? உன்னை நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்கப்பா. முதலாளி எப்படின்னு கைக்குள்ள போடுறது? சுலபமான வழி. மணி 6 அடிச்சா கடையை பூட்டிட்டு வீட்டுக்கு போவார்ல, அப்படி பூட்ட வரும்போது முதலாளி நான் கடையில படுத்துக்கிட்டு பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லு. சொன்னா உடனே பிடிடாம பாரு. எதை? சாவிய. உடனே உன் மேல மதிப்பு வரும் பாரு, ஏறாம பாரு. எதுல? மிஷின் மேல. மொட்டை நான் உன்ன என்னமோ நினைச்சேன், ரொம்ப தங்கமான ஆளா இருக்கிய. ஆமா அந்த யோசனை எல்லாம் உனக்கு எப்படி வருது? எல்லாம் பல கடை ஏறி இறங்கின அனுபவம் தான். எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான், இங்கிவனை நான் பெறவே. முதலாளி வர்றாரு, நான் இடத்த காலி பண்றேன்.
பக்குவமா பேசி புத்திசாலித்தனமா புழைச்சுக்கோ. நடந்துக்கிறேன் நடந்துக்கிறேன். இங்கிவனை நான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் கண்ணா. இங்க வாங்க, இதான் நம்ம கடை. அது சரி, இது நம்ம கடை. நீ யாரு? ஐயோ முதலாளி. ஓ காஜா பையன், காஜா பையன். இப்படித்தான் பொறுப்பா நடந்துக்கணும். இத பாரு, கடையை பூட்டிட்டு சாவி எடு, நேரமாச்சு. நமக்கு எது சாவி? கம்பி தானே. அட கம்பியை தான்ப்பா மரியாதையா சாவின்னு சொன்னேன். முதலாளி, நம்ம ஊர்ல திருடங்க தொல்ல சாத்தி ஆகி போச்சு. இப்படிதான் பாருங்க, பக்க தெருவுல பூட்ட உடச்சி எல்லா ஜமான் அழிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அதனால பொறுப்பா இருந்து கடையை நானே பாத்துக்கிறேன். என்ன சாமி ஆடுறீங்க? புள்ள இருக்குதுப்பாவும் பொறுப்பு உணர்ச்சியை பார்த்த உடனே. அப்புறம் மட்டுமா கடையை பத்திரமா பாத்துக்க. இருங்க, இந்த பொறுப்பானவனுக்கு கொஞ்சம் செலவுக்கு பணம் கொடுத்து போங்க. போன மாசம் தானப்பா சம்பளம் கொடுத்தேன். நான் சேர்ந்தே கொஞ்ச நாள் தானாச்சு. ஆமா, பணம் எதுக்கு? என் ஜாக்கெட் செலவுக்கு, என் பாக்கெட் செலவுக்கு. எவ்வளவு வேணுங்கிற? ஒரு 200 கொடுக்க சம்பளத்தை கழிச்சுங்க. அடிக்கடி இப்படி பணம் கேட்டு இம்சம் பண்ண கூடாது. அடுத்த வருஷம் போனஸ் சேர்த்து மொத்தமா கொடுத்துருவேன். காலையில பாக்குறேன், கடையை நல்லா பாத்துக்க. கொஞ்சம் சைக்கிள் எடுத்து போட்டுமா? ஐயோ, இது உங்க சைக்கிள். அப்ப ஏன் வீட்டு வாசல் ஒரு சைக்கிள் நின்னுச்சு? அது யாருது? போய் பாக்குறேன். என்னமா, நானும் கொஞ்சம் திருகட்டுமா? வேண்டாண்டி அம்மா, உங்க அப்பா பார்த்தா தாயின் உட பாக்காம வெட்டி போடுவேன். கொஞ்சம் நிறுத்து. நீ தாத்தாவை எப்படி கூப்பிடுவ? இது என்னடி வம்பு? எங்க தாத்தாவை தாத்தானதான் கூப்பிடுவ. அத்த இல்ல அப்பத்தா, உங்க வீட்டுக்காரர் எப்படி கூப்பிடுவ? அதே ஏண்டி பழைய கதையெல்லாம் கலருகிட்டு. ஆசையா இருந்தா மாமான்னு கூப்பிடுவ. அதுக்கு மேல ஆசை வந்தா மச்சான்னு கூப்பிடுவ. அதுக்கு மேல ஆசை வந்தா டேய் செலவான்னு கூப்பிடுவேன். எதுக்குடா இப்படி திடுக்குன்னு எந்திரிச்சிட்ட? இல்ல, யாரோ என்னை மாமாவின் கூட்டமா இருந்துச்சு. ஆமா, சோழா வந்தான்ல சொந்தக்கார பொண்ணு இருக்கு, அவ வந்து கூப்பிடுவா. இலே, உனக்கு பித்தன் தலைக்கு ஏறிடுச்சு, விடிஞ்சதும் அம்மியில இஞ்சிய வச்சு நசிக்க வேண்டியதுதான். ஐயோ, மறுபடி இஞ்சிச்சார? ஐயோ, ஆள விடுங்க ஐயா. தெரிஞ்சுதான்டா வந்திருக்கேன். முதலாளி வந்திருக்கா, சாவியை கூடுறா. அதுக்கு சாவியாது, இந்த கம்பிய போட்டு வந்துடும். நாயகா வரட்டு பாப்பா, உடம்ப பாத்துக்க.
வடக்கு எங்க இருக்கு? நான் வடக்கு. இதையே விடுவானே. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் நிறுத்துங்க 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 நிறுத்துங்க. யோ, இது என்ன பஸ்ஸா? கைய காட்டி நிறுத்துற? எங்க போறீங்க? கடைக்குத்தான். கடைக்கா? யார காவலுக்கு போட்டிருக்கீங்க? சரியான ஆளத்தான் போட்டிருக்கிறேன். அப்படி அவன மாதிரி கிடைக்காது ஐயா. அவன் காவல் தெய்வம் ஐயா. காவல் தெய்வமா? போய் பாருங்க அந்த காவல் தெய்வத்தை. பார்க்கத்தானே போறாங்க. போங்க. போச்சா போச்சான்னு எனக்கு போட்டியா கடை வைக்கணும்னு பார்த்தான். ராவோட ராவா எவனோ எல்லாத்தையும் மொத்தமா தள்ளி இருப்பு போயிட்டான். மூஞ்சி போங்கறதாயா? பாவி தள்ளியா தள்ளியா? ஐயோ ஐயோ, எந்திரா எந்திரா, தூக்கம் வருதுமா? இன்னும் நேரம் தூக்கிட்டு வர. வடக்கே கடை திறந்து கிடக்குது. கண்ணை மூடிக்கிட்டு எவ்வளவு சுகமா கனவு கண்டுகிட்டு இருக்கிறான். எல வடக்க தலை வச்சு படுக்காதரா, சுத்தமா வலிச்சுக்கிட்டு போயிடும். இப்ப கடைய தாராந்துட்டு எவ்வளவு நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கிறான். இல்ல எந்திரா எந்திரி, இல்ல என்னையே முறிச்சிட்டு சோம்பல் வேற முறிக்கிறியா? என்ன கூட்டம் வந்திருக்கீங்க? துணி தைக்க வந்தீங்களா? உன்னை கிழிக்க வந்திருக்கிறான். ஏனா கடைய பாடுறா? ஐயோ முதலாளி, கடைய காணா வித்து பிடிக்கல. கடைய காணும்னு என்னைய கேக்குறியா? உன் மேல பாரு. ஏன் என் மேல கண்ண? ஐயோ, என் சட்டை கடமை, அதுக்குள்ள 200 ரூபாய் பணம் வச்சிருந்தானே. கடைக்கு வழி. என் சம்பளத்துக்கு வழி? கடைக்கு வழி. என் சம்பளத்துக்கு வழி? கடைக்கு வழி. என் சம்பளத்துக்கு வழி? அட பாவி, கடைய நிர்வாணம் ஆக்கி விட்டியடா. என் சக்குவுக்கு ஜாக்கெட் எல்லாம் தைச்சு வச்சிருந்தானே, அவளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? சக்குவுக்கு ஜாக்கெட் போச்சா? ஊர்ல இருக்கிற பொம்பளைங்களா எனக்கு பிராக்கெட் போட்டு உடப்பாங்க போல. போடா, மூணாவது வேலை போச்சு முதலாளி சாகலையே. அம்மாடி, எல்லாரும் என்ன மன்னிச்சுக்குங்க, உங்க ஜாக்கெட் எல்லாம் திருட்டு போயிடுச்சு. இன்னும் ஒரு 3 மாசத்துக்கு ஜாக்கெட் இல்லாம அலைங்க. தள்ளுங்கயா, தள்ளுங்கம்மா, தள்ளு. இங்கதானே என் சைக்கிள் நிக்க வச்சிருந்தேன், எங்க போச்சு? யாராவது பாத்தீங்களா? பாக்கலையே. அட பாவி, கடைதான் திருட்டு போச்சு. சைக்கிள்ல வீடு வீடா ஏறி ஊர்வா பட்டம் போட்டு பொழப்பு நடத்தலான்னு பார்த்தேன், அதையும் ஒரு பயிர் தள்ளிட்டு போயிட்டான். இனிமே சோத்துக்கு நான் என்ன பண்ண போறேன்? பட்டு பட்டு பூச்சி போல எத்தனையோ வண்ணம் இன்னும் நட்டு வச்சி நாம் பறிக்க நான் வளர்த்த நந்தவனம் கட்டி வைக்கோ என் மனசு வாசவரும் மல்லிகையோ தொட்டு தொட்டு நாம் பறிக்க துடிக்கி வந்த சிம்பகமோ. என்ன
காரின் பாட்டு ஒன்ன விட்டு போகாது செண்பகமே செண்பகமே தென்புதிகை சந்தனமே தேடி வரும் எம்மனமே சேர்ந்திருந்தா சம்மதமே செண்பகமே செண்பகமே தென்புதிகை சந்தனமே அம்மா யாருங்க எல்லாம் நம்ம அம்மாவே அம்மா நான் சொல்றீங்க மகாலட்சுமி சொல்லுங்க ஏண்டா ஊருக்குள்ள உன்னை பத்தி விசாரிச்சேன் சார் மாரா பேசிக்கிறாங்க அம்மா ஐயா என்ன சொல்றாரு பாத்தீங்களா நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும் என்ன பத்தி எடுத்து சொல்லுங்கம்மா ஊர்ல உள்ளவங்க ஆயிரம் சொல்லுவாங்க தம்பியா பார்த்தா தங்கமான பையனா தெரியுது வேலை போட்டு கொடுங்க நீ சும்மா ரெடி அத நான் சொல்லணும் நாளைக்கு ஏதாவது எடுத்து பார்த்தா பதில் சொல்றது அம்மா உங்களை பார்த்தா மகாலட்சுமி மாதிரியா இருக்கிறீங்க எடுத்து சொல்லுங்கம்மா பள்ளந்தடாதரா நீ சும்மா இரு தம்பி நான் சொல்றேன் இங்க மட்டும் என்ன வாழ்தா ஊர் பஞ்சாயத்து தலைவர்னு பேரை வச்சுக்கிட்டு அடுத்தவங்க தோட்டத்துல இருக்கிற மாங்காவை திருடி தின்னு நம்ம கதையெல்லாம் ஏன் இப்ப பேசிட்டு இருக்கிறா ஏய் இந்த ஜல்லிக்கட்டு முடிஞ்சு வா உனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்துறேன் என்ன வேலை தங்கு உதற வேலை தங்கு உதற வேலை தானே எப்படி தம் புடிச்சு உதறன்னு பாருங்க தம் புடிச்சு நீ உதவ வேணாண்டா பட்டணம் அமைக்கிறீனா போதும் கரண்டில தானா ஊதிக்கும் அம்மா எனக்கு வேலை வாங்கி கொடுத்தவங்களே நான் என்னைக்கு மறக்க மாட்டேம்மா ஐயா ஆரோக்கியமா இருக்காருண்ணா அது காரணம் உங்க கழுத்துல தூங்குதே கனமான தாடிதாம்மா நான் வர்றேம்மா நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும் இப்படி மனசார வாழ்த்துற மனசு யாருக்குங்க வரும் நீ நல்லா இருக்கணும் தம்பி நல்லா இருக்கணும் ஒரு மிட்டாய் கொடுறேன் அட போயா போன திருவிழாக்கு 5 காசுக்கு மிட்டாய் விட்டாங்க இப்போ 25 காசு கேக்குறாங்க நான் கூட சின்ன பிள்ளை இருக்கும்போது 3 காசுக்கு 3 சவு மிட்டாய் கொடுத்தாங்களா அங்கே போய் நீ வாங்கிக்க பத்தூர் காளைகளை பிடிச்சு அடக்கிட்டீங்க ஆனா இப்ப கடைசியா வரப்போறது கள்ளம்பட்டி காளை இந்த காளைக்கு சொந்தக்காரரு ஐயா நம்ம காளையோட பெருமைய ஊர் ஜனங்களுக்கு எடுத்து சொல்லுங்க ஐயா காளைய பார்த்த உடனே தெரிஞ்சிருப்பாங்க வேடா மைக்க
இது சாதாரண வைக்கேல் சின்ன வளர்ந்த காளை இல்லப்பா அமெரிக்கன் கோதுமையை வேக வச்சு போடுறேன் இதுக்கு மாலிஷ் போட ரெண்டு பேரு கொம்புக்கு பாலிஷ் போட ரெண்டு பேரு நான் தான் ஆம்பளைங்கிறவன் இப்பவே இந்த மாட்டை பிடிக்கலாம் அப்படி பிடிச்சிட்டா அதன் நெத்தியில் இருக்கிற 12 பவுன் டாலரை எடுத்துக்கலாம் ஆத்தாளுக்கு மகனா இருக்கணும்னு நினைக்கிறவன் இப்பவே நைசா ஒதுக்கிக்கலாம் அத்தோட மாட்ட ஏவன் பிடிக்கிறான்னு பாக்குறேன் நெத்தில் இருக்கிற 12 பவுன் டாலர் மட்டுமல்ல 5000 ரூபாய் ரொக்கம் இனாமா தர் எவனாவது இருக்கிறானா ஆம்பளை ஆம்பளை நீ போய் அந்த காலை எந்த விவகாரம் கேட்ட ஓடு பேச்சு பேச்சு நீ பெருமையுள்ள பேச்சு 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 நீ அருமையுள்ள பேச்சு 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 நீ பெருமையுள்ள பேச்சு 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 நீ அருமையுள்ள பேச்சு வாடி வாடி என்னுடைய பேச்சு வாடி வாடி என்னுடைய பேச்சு சீமையிலும் போறையாரும் எட்டாத ஊரில் எங்கும் போல பெரும் எப்போதும் நன்றியுள்ளவும் போல சீரனில்ல எப்போதும் நன்றியுள்ளவும் போல சீரனில்ல இந்த பாட்டுக்காரன் பாட்டு கோவிக்காம கேட்டு பாட்டுக்காரன் பாட்டு கோவிக்காம கேட்டு வாடி வாடி என்னுடைய பேச்சு பாட்டுக்காரனுக்கு இந்த ஊரோட மானத்தை உன் பாட்டு காப்பாத்திருச்சியா என் வளர்ப்பு வீண் போகல எவ்வளவோ பணம் செலவு பண்ணி பாட்டு கத்துக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் வருதா காளி ஆத்தா காளிதாசனுக்கு வரம் கொடுத்த மாதிரி
தங்கைய சாமி உனக்கு வரம் கொடுத்திருக்கு வாயா. கரையில் பாவ வச்சே சுக்கிடுச்சு மிளகிடுச்சு மிளகிடுச்சு பக்குவமா கலந்து வச்சே அம்மனுக்கு மாவிளக்கு எடுத்து வந்தோம் அம்மனவ எங்களையும் காக்க வேணும் கொழுந்து வாசம் ஏ ராசாத்தி உன்னுடைய நேசம் மதுரை மாதி கொழுந்து வாசம் ஏ ராசாத்தி உன்னுடைய நேசம் மானோட பால மீனோட சேரும் மானோட பால மீனோட சேரும் மாறாம என்ன தொட்டு பேசும் இது மறையாத என்னுடைய பாசம் மதுரா மாறி கொழுந்து வாசம் யாரா சாத்தி உன்னுடைய நேசம் பொட்டு வச்சு வெட்டு வெட்டுன்னு வெட்டி புட்டு பட்டுன்னு சேலைய கட்டி எட்டு வச்சு நடந்துக்கிட்டு பொட்டுனா பொட்டு வச்சு வெட்டு வெட்டுன்னு வெட்டி புட்டு பட்டுன்னு சேலைய கட்டி எட்டு வச்சு நடந்துக்கிட்டு கட்டுனா கட்டி புட்ட நெஞ்ச கொஞ்சம் தட்டி புட்ட வெட்டும் இரு கண்ணை வச்சு என்ன கட்டி போட்டு புட்ட கொழுந்து வாசம் ஏ ராசாவே உன்னுடைய நேசம் அடி மதுரா மாறி கொழுந்து வாசம் சீக்கிரம் வீட்டுல பாருங்க என்ன உன் பாட்டுக்கு
என் கால மயங்கலாண்டா. ஆனா இந்த கள்ளம்பட்டி கார அருவா மயங்காது. பாட்டா பாடுற எழுந்துறா எங்க இப்ப பாடு பாடு. யாராலுமே அடக்க முடியாத என் காளைய காலையில பாட்டு பாடி அடக்கினானே இவன் உண்மையான வீரனான்னு ஒரு சாம்பிள் தான் பார்த்தேன். என் காளையை சோட போகல உன் காளையை சோட போகல. காலங்காத்தாலேயே சீவி சிங்காரிச்சு கிளம்பிட்ட எவன் மாட்டானோ. ஏய் அவசரம் வரைய பேசுற வாய கழுவியா. பஞ்சாயத்து போட்ட தலைவர் இன்னைக்கு வர சொல்லிருக்காரு சங்கூதிர வேலைக்கு போறேன். சங்கூதிர வேலையா? பொருத்தமான வேலைதான். போ போ. மோரக்கட்டைக்கு ஒரு சிகரெட்டு குரங்கு மார்க்கு நெருப்பொட்டி கரி என்ஜின் மாதிரி போக என்ன சிகரெட்டா பேசுது? சிகரெட் எந்த காலத்துலடா பேசிச்சு அறிவு கட்ட அர்ப்பணே. இந்த வசனத்தை எங்கேயோ கேட்டிருக்கனே. பராசக்தியுடைய பக்தம் பேசுறேன்டா. இல்ல நீ இன்னும் உயிரோட இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் உங்க அப்பா. திருட்டு போன என் கடைக்கு நஷ்டீடு கொடுத்துட்டாரா? சும்மா கொடுத்தாரு. நான் சம்பாதிச்ச கடனை அடைச்சிருங்கிற நம்பிக்கையில கொடுத்திருக்காரு. கிழிச்ச அது எதுக்கு வெட்டி போச்சு? சம்பளத்தை குடியா? சம்பளமா? உனக்கு நான் பேசினது மாசத்துக்கு 60 ரூபாய், தினசரி பிடிப்பு 2 ரூபாய், 60க்கு 60. இதை தவிர அங்குஸ்தான நீ ரொடக்குன்னு நசுக்கினது, ஊசி மணிய பட்டக்குன்னு ஒடிச்சது, இதுக்கெல்லாம் நீ நஷ்ட எடு கொடுக்கணும். இல்ல கோர்ட்ல உன் மேல தாவா போட்டு உன் டங்கு வார கிழிச்சிடுவேன். சரி சரி, உனக்கு எவ்வளவு நஷ்ட எடு கொடுக்கணும்? 150. இந்தா சோடா குடுப்பா. இந்த பொங்கல் ஏனா? ஆஹா, பெரிய மனுஷன் விட்டு புள்ளேன்னா பெரிய மனுஷன் விட்டு புள்ளதான். புத்தி இல்லைனாலும் ரோசா இருக்குது.
நீ வந்த சைக்கிள் அவர் போறாரு? அவர் சைக்கிள் தான் அது, எடுத்துட்டு போகட்டும். அன்னைக்கு கடை களவு போச்சு இல்ல, அப்ப நான் எடுத்துட்டு போனேன். ரெண்டு தடவை பார்த்தாரு, ஞாபகமே வரல. இப்பவும் ஞாபகம் மறதியாத்தான் எடுத்துட்டு போறாரு. காரியகாரம் ஒன் செய்யா. சைக்கிள் போச்சு சரி, முன்னாடி ரெண்டு தொங்குத கோழி அது யாருது? அது என்ன சைக்கிளோட கோழி போன பரவாயில்லையா? என்ன சங்குதர சத்தம் கேக்குது? பிரசிடண்ட் என்ன வரச்சனாரு? அதே மாதிரிதாங்க, பயத்துல வாய பொளந்துட்டாருங்க. சின்னிக்கிட்டு மாங்க தொண்டையில சிக்கிச்சுங்க. அவனுக்கு தண்ணியில கண்டான், நெருப்புல கண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு மாங்காயில கண்டமா? அதனாலதான் பஞ்சாயத்துல கூட்டம் கூடி இவருக்கு மாங்காய் கொண்டான் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்து அடக்கம் பண்ண போறாங்க. மாங்காய் கொண்டான் நல்ல பட்டம். எனக்கு சங்குதிர வேலை கொடுத்த வல்லலே, அதுக்குள்ள போயிட்டியா? அதுக்குள்ள போயிட்டியா? அம்மா மகாலட்சுமி, உன இந்த நிலைமையில நான் பாக்கணும். வாடா வாயா, நேத்து தரடா உன் வாயால சொன்ன. நான் தீர்க்கட்டு மங்கனி, மகாலட்சுமி தீர்க்க சுமங்கள் யாரு? நீ என் தாலிய ஏலம் போட்டானே. இவனுக்கு நம்பூதிர வேலை வாங்கி கொடுத்தனே பாவி. இந்த பாவி பய போற இடம் உருப்பிடாதம்மா. டேய், இனிமே இவன் எங்கேயும் வேலை செய்யாத படிக்கு கைய கால முடிச்சு போடுறான். இவனாலதான் நம்ம தலைவர் செத்து போயிட்டாரு. டேய், எங்க அவன புடிக்கலாம். உனக்கு காலாகாலத்துல கல்யாணம் பண்ண வேணாமா? அது என் கடமை இல்லையா? மாப்பிளையா தெரியுமா? வரிச்சூர் மந்த கால மக ஒத்த பய, காலம் பூரா கால் மேல கால் போட்டு சாப்பிடுற அளவுக்கு வசதி. மாப்பிள்ள ரொம்ப சாது. மத்தியான சாப்பாட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வந்துடுறாங்கம்மா. நிச்சயதார்த்தம் நடந்தா பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி. அப்பா எனக்கு கல்யாணம் வேண்டாம். என்னம்மா சொல்ற நீ? ஐயே, அப்பனு மகள குசு குசு பேசுறீங்க. அப்படி என்னத்தான் பேசுறீங்களோ தெரியல. உனக்கு என்ன விலைங்க? நான் செய்ய மாதிரி யார் செய்யறது? ஆயிரத்தி வேலை கிடக்கு தள்ளுங்க. அப்படி வந்துட்டாரு கேக்குறதுக்கு. ஏமா ஏமா, ஏன் ஏன் உண்மை இருக்கிற போட்டோவையும் காட்ட சொல்றேன், அதையும் பாரு. பாரு, இதையாவது வாயத்திறந்து சொன்னா தினமா இந்த அப்பனுக்கு புரியும். சொல்லுமா. நான் நான் அந்த பாட்டுக்காரன் தான் கட்டிக்குவேன்.
பாட்டுக்காரனியா? மருதமுத்து மகனியா? பாடு மேய்க்கிறானே அந்த பையலியா? உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கேன், அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கல்யாணத்துக்கு யாருமா வருவாங்க? நாலு மாடு மேய்க்கிற பையலுக்கு தான் வருவாங்க. நான் பாத்துக்கிற இடம் இருக்கேன். தலையை நல்லா தவட்டிட கூடாது. அவன் கூட பழகி இருக்கிறியா? உன்னை கட்டிக்கிறேன்னு அவன் ஆசை வார்த்தை ஏதாவது சொல்லியிருக்கானா? சரி, ஏதாவது பேசியிருக்கிறியா? என்னம்மா, பழகவும் இல்லை பேசவும் இல்லை, அப்புறம் என்னம்மா? இல்லப்பா, அவர் பாட்டுனா எனக்கு குசுறு. அங்க தாண்டி இருக்கு, நான் வந்து எடுத்துறேன். பாத்தியம்மா, உன் கல்யாணம் பாயசம் வரைக்கும் வந்துருச்சு. பாரு, உங்க அம்மா கிட்ட இதை சொல்லி வைக்காத, ஓட்ட வாய் விவரம் தெரியாம ஊரு பூரா உடனே வச்சிருவா. என்ன போய் கண்ணில் தாத்தாத்தி பட்டுப்படவை கட்டிக்கிட்டு பூ நிறைய வச்சுக்கிட்டு லட்சணமா வரும். என்ன வந்துடு மூஞ்சிய சரியா கூட பார்த்ததில்ல, அப்படி பொத்தி பொத்தி வளர்த்தான். பூ போல வளர்ந்த பொண்ணு இன்னைக்கு நான் நெருப்புக்கு பலி கொடுத்துட்டு. எங்க பரம்பரையில பொட்ட பிள்ளைங்க தங்காதுங்கிறது சரியா போச்சு. மருதமுத்து, என் பொண்ணு தண்ணி சுமந்து வந்தா கூட என்னால தாங்க முடியாதுப்பா. ஆனா இன்னைக்கு அவளை நாலு பேர் தூக்கிக்கிட்டு போயிட்டாங்களே போயிட்டாங்களே. பதறாத, நாம தான் தாங்கிக்கிறோம். பொறுமையா பொறுமையா. ஆமா மருதமுத்து, நடந்தது நடந்து போச்சு. போனவ போய் சேர்ந்துட்டா. இருக்கிறவங்களையாவது நல்லபடியா வச்சுக்கோ. Thank you.
வாயா சாய வேட்டி எங்க ரொம்ப நாளா உன் இந்த பக்கம் காணோம் ஏயா தேனந்தானே வர்றதுக்கு நான் என்ன தவால்காரனா ஓஹோ இன்னைக்கு ரவைக்கு உன் வீட்டுல தங்கிட்டு காலையில தான் போக போறேன் இன்னைக்கு ரவைக்கு இல்லையா நாலு நாளைக்கு இங்கேயே தங்கி நல்லா சாப்பிட்டு போ ஆமா பொம்பளை இல்லாத வீடு என்னத்த பிரமாதமா சமைச்சிருக்க போற ஆமா பையன் யாரு நம்ம மஞ்சம்பட்டியா மயனே என்னடா கண்ணா மாட்டுக்கு தவிடு வைக்க போறியா போ என்னமா வளர்ந்துட்டான் இவங்க ஆத்தா வயல்ல நாத்து நடும்போது பாடுவா பாருங்க இன்னைக்கெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கலாம் இவன் மட்டும் நான் குறைஞ்சவனா இவன் பாட்டு தான் இந்த ஊருக்கே பொழுதுபோக்கு இவன் பாட்டை கேட்ட உன் வீட்டையே மறந்துடுவேன் எங்க குல தெய்வம் சித்தம் பேரை வச்சேன் எவன் கூப்பிடுறான் எங்க ஊரு பாட்டுக்காரன்றதே பேரா போச்சு மருதமுத்து இந்த பயலோட சாயல பார்த்தா இவங்க அப்ப மஞ்சம்பட்டியானுடைய சாயல அப்படியே இருக்குது இவங்க அப்ப உன் குடும்பத்துக்கு எப்படியெல்லாம் உழைச்சான் அன்னைக்கு வயல்ல நடந்த சம்பவத்தை நினைச்சா இன்னைக்கு நடந்தது மாதிரியே இருக்கு अरेको அப்படி சக்கே நானா அப்போ பொறுக்க போறது ஆம்பள புள்ள தான நீ இப்பவே முடிவு பண்ணிட்டியா தினமும் என் கனவுல நம்ம தங்கையாசாமி குதிரை மேல வராருல அப்ப ஆம்பள புள்ள தானே பிறக்கும் பிறக்கட்டும் பிறக்கட்டும் பிறக்கிறது ஆம்பள புள்ளையா இருந்தா தான் அவன் எனக்கு வயக்காட்டுல உதவியா இருப்பான் நம்ம புள்ளைய நல்லா படிக்க வைக்கணுங்க நம்மள மாதிரி வயக்காட்டுல வேலை செய்ய விடாம ராசா மாதிரி வளக்கணும் அதுவும் சரிதான் மம்பட்டி கிடப்பாரோட போராட வாழ்க்கை என்னோட போகட்டும் நம்ம பையனை படிக்க வச்சி பெரிய உத்தியோகத்துக்கு அனுப்பணும் ஓ ஆசைப்படியே அவன பெரிய ஆபீசர் ஆக்கிறேன் அவ்வளவுதானே அவ்வளவுதானே சொல்லாத மச்சான் நல்ல இடமா லட்சணமான பொண்ணா பார்த்து கட்டி வைக்கணும் கல்யாணத்தை தடபுடலா செஞ்சிடுறேன் இல்ல வபுத்து புள்ள இன்னும் கீழ இறங்கல அதுக்குள்ள கல்யாணம் வரைக்கும் போயிட்டியே முதல்ல சோத்த போடு உனக்கு பிடிச்ச மாதிரி மாங்காய் தொக்கு மோர் மிளகாய்லாம் கொண்டு வந்திருக்கேன் போடு சீக்கிரம் புள்ள மவுறு பசிக்குது இல்ல உனக்கு என்னத்லயே அவசரம்டா இரு மச்சான் மோர் மிளகாய் தர மறந்துட்டேன் இந்த டேய் வீராசாமி ஏய் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கற ஏய் வீராசாமி ஏன்டா வெட்டற டேய் வெட்டாதடா டேய் சொன்ன கேளுடா அப்படி தானே வெட்ட போடா டேய் வெட்டாதடா டேய் ஒரு முகமா தண்ணி பாய்ச்சிட்டா அப்புறம் நானே அடிச்சிடறேன்டா ஏண்டா உன் வயல் வடையனு என் வயல் காயணமா டேய் நேத்து பூரா உன் வயல்ல தண்ணி பாய்ச்சது இல்ல கஷ்டப்பட்டு அடைச்சிருக்கேன்டா டேய் அப்பெல்லாம் உன்னை சொல்லாம இப்ப வந்து தகராறு பண்றீங்க டேய் என்னடா சட்டம் பேச டேய் வீரசாமி மூச்சரைக்க ஓடியற ஐயா மஞ்சமுட்டியான வீராசாமி அடிச்சுக்கறாங்கயா ஐயோ எதுக்குடா இவனுக்கு ரெண்டு பேரும் அடிச்சுக்கறாங்க இங்க சாய வெட்டி வா இந்த அங்க அம்மா என்ன உட்டு என்ன உட்டு ஏன்டா விட தகராறு பண்ற விவசாயம் ஒத்துமையா இருந்தா தான் நாடு உருப்படும் அதை திறந்து விட்டுட்டு உன் வாமடை அடைச்சிட்டு போ
அய்யோ நம்மள பொல்லாப்புக்கு ஆளாகிட்டாரே மஞ்சம் பட்டியன் கேட்டானா நான் என்ன பதில் சொல்லுவேன் அய்யோ அய்யோ மஞ்சம்பட்டியா உனக்கு என்னடா சே மஞ்சம்பட்டியா மஞ்சம்பட்டியா உனக்கு ஆம்பளை புள்ள பிறந்திருக்குடா அப்படியே அவ ஆசைப்பட்டபடியே ஆம்பளை குழந்தையே பிறந்திருக்கு கதையெல்லாம் பையனை கண்கலங்க வச்சிட்டே நீ ஏன் பாயற இனிமே என் மருமக வந்துதான் ஆளணும் ஆமா நான் சொல்றதெல்லாம் கேட்கணும்னு எழுதியா கொடுத்திருக்கிற நான் பெத்த பிள்ளையா இருந்தா என் பேச்ச கேட்க நீ எடுத்து வளர்த்த பிள்ளைதானே அதான் சொல்லாம சொல்லிவிட்ட எப்படியோ போடா ஓ நடக்கிறது பெரிய மனுஷன் ஆயிட்டடா பெரிய மனுஷன் ஆயிட்ட இலை நீ பிறந்துதான் உன்னை உங்க அப்பா ஆத்தா கையில கூட கொடுக்கலடா என் கையில தான் கொடுத்தாங்க ஒரு பிள்ளைய வளர்க்கறதுக்கு ஆத்தாளுக்கு பாதி பாரம் அப்பனுக்கு மீதி பாரம் சொல்லுவாங்க மொத்த பாரத்தை இங்க சுமந்தம் பாரு அதான் இங்க மிதிக்கிற நல்ல மிதிடா எவ்வளவு பாத்துட்ட மிதி ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா உங்க இஷ்டப்படியே செய்யுங்க தீர்காயத்தா இருங்கப்பா தீர்காயத்தா இருங்க இந்தாடி பாசம்பு என்னடி எப்படி பாக்குற நான் 1000 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் 1000 பேரை மதுராத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேன் வெக்கப்படான்னு வாடி நான் ரொம்ப கைராஸ்காரி சந்தனத்தை எடுத்து அவர் கையிலையும் கன்னத்திலையும் மெதுவா தடவு ஒரு மாடு எங்களுக்கு பிடிக்கலையே ஏன் கொளுத்த மாறா வேணுமா கொளுத்த மாறா வாங்கிட்டு ஊருக்குள்ள போனா அதுகளுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் தெரியாதியா ஆமையா அதனால இன்னைக்கோ நாளைக்கோ சாகராப்புல ஒரு நோஞ்ச மாடு எங்களுக்கு தேவை இருக்கா இருக்கே வச்ச புல்லு எதுவுமே திங்க முடியாம படுத்த படுக்கே ஒரு மாடு இருக்கே அதான் எங்களுக்கு வேணும் இருக்கா ஆனா சந்தைக்கே கொண்டு வர முடியாத அளவு தொத்த மாடுங்கயா தொத்த மாடா கிளம்பி துண்ட போடு
என்னையா மூண பிடிச்சிட்டான் அப்ப மூவாயிரம் தான் அப்ப மூவாயிரம் தான் அந்த மாட்டுக்கு மூவாயிரம் அந்த மாட்டை நீங்க பாக்கணும் சாமி என் மாட்டுக்கு 300 ரூபாய் கொடுத்தா போதும் என் விரல் நான் அவ்வளவு சீப்பா மூணு விரலுக்கு 3000 கொடுப்பேன் ஏனாங்க 300 ரூபாய் போதுங்க 3000 கொடுப்பேன் அவர் தான் குடுக்கிறீங்கிறார வாய்க்குவியா வர்ற லட்சுமியை தட்டி கழிச்சுக்கிட்டு இருக்க சரி சரி மாட்டை அள்ளிட்டு வந்து என் வீட்டுல போட்டுட்டு செக்ரட்டரி 2000 கொடுத்துட்டு ரசீல கையெழுத்து வாங்கிக்க அடா 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 என்ன சாப்பாடு என்ன குழம்பு செத்து போன நாக்குக்கு இன்னைக்கு தான் உசுரே வந்தது ஏண்டா சித்தா வாய்க்கு வக்கனையா குழம்பு வேணும்னு கேப்பியே ஒரு புடி புடி எப்படிடா குழம்பு இருக்கு இருக்கு ஏண்டா கொண்டாட்டி சமையல புகழ்ந்தா வாயில இருக்கிற முத்தா உதுந்துரும் டேய் சாப்பிட்ட இலையில கொண்டாட்டி கொஞ்சம் மிச்சம் வைடா எங்க இங்க என்ன செம்பகானா டேய் நில்ரா நானும் கவனிச்சுதான் வரேன் சின்னஞ்சிருசுங்க கல்யாணம் ஆனதுங்க கலகலப்பா இருப்பாங்க நீ நடனா மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உம்முன்னு இருக்கிற சாப்பிட்ட இலைய நீயே எடுக்கிற கை தொடைக்காவ முந்தானைய கொடுத்தா வேற துண்டுல தொடச்சு வர உன் மனசுல என்னதான்டா நினைச்சிட்டு இருக்க கேக்குறல வாய திறந்து சொல்லுடா உனக்கு அவளை பிடிக்கலையா என் மனசுக்கு ஒப்பல என்னது ஒப்பலையா என்னடா சொல்ற இவனை பார்க்கும்போது எனக்கு செத்து போன செண்பங்க ஒன்னா வருது சத்தம் போட்டு பேசாதரா கேக்குறவங்க சிரிக்க போறாங்க ஏண்டா செத்து போயிட்டாள சண்பகம் அவங்க அப்பா அத்தா ஊர் உலகத்தை போல குளிக்கலையா துணி மாத்தலையா இல்ல உலக வச்சுதான் திங்கலையா அவளையே நினைச்சுக்கிட்டு ஒப்பாரைய வச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு எப்படியோ என் மனசுக்கு ஒப்பலையே என்னடா பெரிய மனசு செண்பகத்தோட அப்ப அவன் மகன் விநாயகம் கல்யாணத்துக்கு பொண்ணு பாத்துட்டு இருக்கான் இவருக்கு ஒப்பலையா அவ செத்தது அவ வீட்டுக்காக இல்ல எனக்காகத்தான் அதுக்காக அவ என்ன நீ தொட்டு தாலி கட்ட பொண்டாட்டியா காலமெல்லாம் அவளையே நினைச்சிட்டு இருக்க கட்டுன பொண்டாட்டி கூட செய்யாதத அவ எனக்காக செஞ்சிருக்கா கட்டினவளுக்கு என்னடா பதில் சொல்ற மாமா எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டீங்க ஏற்கனவே வேற ஒரு பொண்ணு நினைச்சிட்டு இருந்தவர் எனக்கு கட்டி வச்சு எங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை இப்படி கெடுத்துட்டீங்களே காவேரி நீங்க பத்த பொண்ணா இருந்தா இப்படி செஞ்சிருப்பீங்களா நான் தாயில்லாத பொண்ணு தானே அதான் கட்டி வச்சிட்டீங்க ஒரு நிமிஷத்துல என்னன்னு பேசிட்டியம்மா என் விரோதி கூட நல்லா இருக்கணும் நினைக்கிறவமாண்ணா உங்க அப்பனுக்கு தெரிஞ்ச விஷயம் உனக்கும் தெரியும் நினைச்சுதாமா இந்த கல்யாணத்துக்கே நான் ஏற்பாடு பண்ணேன் என் மகேங்கிறதுக்காக சொல்ல காதலுங்கிற பேர்ல அவங்க ரெண்டு பேரும் தோப்பு துறவெல்லாம் சுத்தல இவன் பாட்டு மேல ஆசைப்பட்டு அவன் மனசை பறி கொடுத்திருக்கிறான் அத அவங்க அப்பன்கிட்ட சொல்லியிருக்கிறான் அது நிறைவேறல எனக்கு தெரிஞ்சிருந்தா கால கையில விழுந்தாவது அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பேன் மம்மம் பிடிச்சவன் தீய வச்சுக்கிட்டு கொளுத்திட்டு செத்துட்டான் அவ சாவுக்கு இவன் தான் காரணம்னு அவன் மனசு கடந்து உறுத்துது அதனால தான் உங்ககிட்ட பேசி பழக மாட்டேங்கிறான் அம்மா அவன் குடிகார இல்ல பொழுதன்னைக்கு சீட்டு விளையாடுறவில்ல பொழுது சாஞ்சா போதும் கண்ட வீட்டு கதவை தட்டுறவன் இல்ல அவன் குழந்தம்மா தாலி கட்டினவளுக்கு துரோகம் பண்ணிட்டு அடுத்தவளோட குடும்பம் நடத்துற ஆம்பளைங்களுக்கு நடுவுல செத்தவளை மனசுல வச்சுக்கிட்டு தாலி கட்டின உன்னை தொடாம இருக்கிறானே இப்படிப்பட்ட ஒருத்தன் கிடைப்பானம்மா அம்மாடி வெளியில தெரியுற காயமா இருந்தா மருந்து போட்டு ஆத்தலும் இது மனசுல ஏற்பட்ட காயம் ஆறுதலா பேசித்தாமா ஆத்தணும் உனக்கு அம்மாதான் இல்ல அவனுக்கு ஆத்த ஆப்ப யாருமே இல்லப்பா கடைசி வரைக்கும் நீ துணையா இருப்பேன்னு நான் நம்புறேன் கவலைப்படாதீங்க மாமா கடைசி வரைக்கும் நான் துணையா இருப்பேன் Thank you.
வீட்ல அம்மா அப்பா யாரும் இல்லையா? எல்லாரும் கல்யாணம் போயிட்டாங்க. வேலைக்காரன் அந்த தவிடு பையன் இருக்கான், அவனுக்கு கடலை உருண்டை கொடுத்து சமாளிச்சுக்கலாம். இத பாருங்க, எங்க அப்பா கொடுத்த 10 நாள்ல 6 நாள் முடிஞ்சு போச்சு. இன்னும் 4 நாள் தான் இருக்கு. உங்க அப்பா கொடுத்த பணத்துல 3000 ரூபாய்க்கு மேல செலவு பண்ணிட்டேன். எப்படி செலவு பண்ணீங்க? அப்படி கேளு, விவரமா சொல்றேன். ஒரு அருமையான நோஞ்சா மட்டை வாங்கினேன், அது இப்போ வரணும்னு இழுத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் மண்டைய படுத்தும். இருக்கிற பணத்தை வச்சு அதுக்கு ஒரு கல்லறை கட்டி போடுறேன். அந்த மாடி அப்பங்க சாகும். கவலைப்படாத. அடிச்சுட்டாங்க மாட்டு அமைக்காதீங்க, செத்து போகுது. மகாவிஷ்ணு தெரியறாரா? தொலைச்சிருவேன். அம்மா மகராஜி, நீங்க நல்லா இருக்கணும்மா. சக்கு சக்கு சக்கு, ஏன் படுத்தவங்க? சும்மா இருங்க, 15000 ரூபாய் வருது வேணாம் சொல்றீங்களா? ஐயோ, இந்த மகாவிஷ்ணு மட்டும் இல்ல, இந்த பணமும் சேர்ந்து சரி பண்ணுதே. இந்த நல்ல நாள்ல எப்படி நான் படத்தை செலவழிப்பேன்? மூளைய செலவழிச்சா பணம் தானா செலவாகும். என்னடி காவேரி, கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆகுது, முகத்துல ஒரு பூரிப்பே காணவே. என்ன சத்தத்தையே காணோம்? இத பாருடி, நான் கண்ணை பார்த்த கணக்கு சொல்றவன். உன் புருஷன் என்ன பயப்படுறானா இல்ல ஒதுங்கி போறானா? என்னம்மா கண் கலங்கிருக்கு? ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லையா? இல்ல ஒண்ணுமே இல்லையா? என் கணக்கு எப்பவுமே தப்பா போகாதடி. ஆரம்பத்துல என் புருஷனும் இப்படிதான் இருந்தாங்க. அன்னைக்கு அந்த வண்ணச்சி கிழிவு மட்டும் வைத்தியம் சொல்லலன்னா இன்னைக்கு நான் வதவதன்னு பெத்து போட்டிருக்கவே மாட்டேன். நான் ஒரு கீரை தர, பேர் சொல்லாத கீரை, அதோட சீரகம் ஜாதிக்கா நல்லா அரைச்சு மோர்ல கலந்து கொடு. கொடுத்தா ஜெஞ்சினக்கு ஜனக்கு நான் சொல்லி தர கணக்குன்னு வந்துட மாட்டானா? ஐய வெக்கத்தை பாரு, அப்புறம் கூவா கூவாதா. போட்டு நீ தோண்டது போதும், மேல ஏறி போ. ஐயா, உங்க கை ராசியான கை, நீங்க கை வச்சீங்கன்னா அவ்வளவுதான். இது கொண்டா எப்படி? ஏண்டா அறிவுமணி, என்னடா இது சத்தம் கேக்கு? பாயில் அப்படி தான் கேப்போம். இது வேற சத்தமா இருக்கு, மம்பட்டி எப்படி? டேய் அறிவுமணி, என்னடா பானை? ஏதாவது சோத்த ஒழிச்சு வச்சிருப்பாங்க. அட முட்டா போயலே, அது புதையலா? புதையலா புதையலா புதையலா.
எல்லாம் தங்க காசா இருக்கு. பாண்டியன் காலத்து பொற்காட்சி ராணி மங்கம்மா அணிஞ்சதோ. தம்பி காரியமா தான் இந்த கட்டாந்தரைய வாங்கியிருக்குப்பா. இந்த இடத்துல புகையில இருக்கிற விஷயம் தெரிஞ்சாலும் வாங்கியிருக்க. ஒப்படைச்சிட்டா சக்குக்கும் கல்யாணம் தூக்கு. நான் சொல்லித்தரேன் கணக்கு. பூவாச்சி செங்காயா
கணக்கு ஜனக்கு சொல்லி தரே கணக்கு ஜிங்கிணத்து கணக்கு நான் சொல்லி தரேன் கணக்கு அப்ப ஒரு வழியா புதையல அரசாங்கத்துல ஒப்படைச்சிட்ட அப்புறம் என்ன கல்யாணம் தானே அதான் பணத்தை சம்பாதிக்க என்ன பாடுபடுறா நான் பணத்தை செலவழிக்கிறதுக்கு என்ன கஷ்டப்பட்டிருக்கேன்னு தெரியுமா அதை விடு என் சொந்த கதை என் சோக கதை உன் கதை எப்படி வீட்டுக்கு விட மாட்டு கூட்டம்ண்ணா ஆமா எப்ப வந்தீங்க இப்பதான் வந்தேன் இந்தாங்க கொட்டாமா உங்களுக்கு இல்ல அவருக்கு என்னது மோர் விருந்தாளிய பக்கத்துல வச்சுக்கிட்டு எனக்கு மட்டும் மோர் தர்ற அவருக்கு வேற மோர் கொண்டுறனே எதே உர போறா இப்படித்தாப்பா என்ன யாருமே மதிக்கிறது இல்ல கோச்சு கதைன்னு அவருக்கு வயிற்று கடுப்பா இருக்கு வயிற்று உளைச்சலா இருக்கு வயிற்று பொறுமலா இருக்குன்னு சொன்னார்ல அதான் மோர்ல மருந்து போட்டு கொண்டு வந்திருக்கேன் ஐயோ தங்கச்சி நீ சொன்னது பூரா எனக்கு இருக்கு கொண்டா கொண்டா ஐயோ என்னது ஏய் மெதுவா குடிப்பா தக்கே நெஞ்சி இருக்க ஜனக்கு நான் சொல்லித்தர்ற கணக்கு என்னாச்சு உங்களுக்கு ஏதோ மோர் சாப்பிட்டேன் என்னென்னமோ பண்ணுது என்ன மாப்பிள்ளன்னு சொல்றீங்க உனக்கு இருக்க அறிவும் வேற யாருக்கும் வரும் தனக்கும் கிடைச்சா புதையிலே அரசாங்கத்துக்கிட்டே கொடுத்துட்டியே திடீர்னு புதையல்னு சொல்றீங்களே யாருக்கு வேணும் காரியத்தையே கெடுத்துட்டீங்களே பத்து நிமிஷம் பொறுத்து வரக்கூடாதா அரே மருந்துன்னா மருந்து கவர்மெண்டே உனக்கு காத்துக்கிட்டு இருக்கு என்னங்க சொல்றீங்க பிபி நம்ம மாப்பிளே இல்லையே மாப்பிளே பாண்டியன் காலத்து துட்டு கவர்மெண்ட் கிட்டே கொடுத்ததுனாலே கலெக்டர் இவரே பாரு ஆட்டுகிறார் எனக்கு பாராட்டு வேணா பட்டமும் வேணா எனக்கு உங்க பொண்ணு தான் வேணும் நம்ம பேபி தெரியல இல்லே பாராட்டு அப்புறம் புண்ணு ஆவ் எனக்கு ஆவ் 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 Shambhavi, Shambhavi.
காசுல சாப்பிடுறதுக்கு ஆசைப்படாம மிஸ்டர் விநாயகம் தனக்கு கிடைச்ச பாண்டியன் காலத்து பொற்காசுகளை கவர்மெண்ட்ல ஒப்படைச்சிருக்காரு. ஆகவே இவர் சாதாரண விசுவாசி இல்ல, தேச விசுவாசி, ராஜ விசுவாசி, இந்த கிராமத்து விசுவாசி. ஆகவே நம்ம கவர்மெண்ட் சார்பில் நான் இவருக்கு 1 லட்சம் ரூபாய்க்கான செக்க ஹேண்ட் ஓவர் பண்றேன். ஒரு காலத்துல நீ எதை தொட்டாலும் மண்ணா போச்சு, இப்போ நீ எதை தொட்டாலும் பொண்ணு ஆகுது. என் புண்ணே உனக்கு கட்டி வைக்குது. இந்த செக்கே என் பொண்ணுக்கு நான் சீதனமா எடுத்துக்கிறது. பொதுவா மாமலை தானே சீதனம் கொடுப்பாங்க, அத மாத்துவோம். செக்கு எனக்கு, செக்கு உனக்கு. விடுங்க, கைய புடிச்சு கொடுத்தா மட்டும் போதுமா, மாலை மாத்தணும். ரே வாய் மாலை விடு. ஆ மாலை மருமக வந்ததுல இருந்து ஒரு ரவுண்ட் பெருத்துட்டயா? ஒரு ரவுண்ட் இல்லையா, ரெண்டு ரவுண்ட்னு சொல்லு. உனக்கே போறாம சம்பந்தி, இந்த பாரு என் மக உன் வீட்டுக்கு வந்ததுல இருந்து நான் 2 ரவுண்ட் குறைஞ்சிட்டயா? உன்னை யாரு ஊருக்கு போக சொன்னது? இங்கேயே கிடந்து தின்னு அப்படியே இருக்கலாம் தான் பாக்குறேன். சரியாவது சாப்பிடல, என் சமையல் பிடிக்கலையா? புருஷ வச்ச மிச்சான் பொண்டாட்டிக்குதான். வெத்தலை பாக்கு. நாளைக்கு நம்ம வயல்ல கருதறுப்பு, நான் போய் ஐயங்குட்டல ஆள் சொல்லிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துடுறேன். Thank you.
ஏ சாயவேட்டி, உன் பொண்ணுக்கு தாய்மாமன் நானு, என் மகனுக்கும் மகளை கட்டி வச்சா 50 ஏக்கர் நிலம் ரெண்டு வீடும் சேரும்னு எங்க அப்பன் உயிர் எழுதி வச்சிட்டு செத்து போயிட்டான். நீ என்னடானா திடீர்னு இங்க வந்து சம்மந்தம் பண்ணிட்டே? உன் பொண்ண நான் கட்டல என்ன சொத்து போற தர்மத்துக்கு போயிடுவாங்கிறது உனக்கு தெரியும் இல்ல? சொத்தை விட்டு போற அளவுக்கு நாங்க ஒண்ணு இழிச்சவாய் இல்ல. வேறையா வெளியூர் போயிட்டோம், அவசர அவசரமா கல்யாணத்தை முடிச்சிட்டியே, திரும்பி வர மாட்டோம்னு நினைச்சு ஏன் மறைச்சு சொல்ற? ஜெயிலுக்கு போயிட்டோம்னு சொல்லு. ஜெயிலுக்கு உயிலுக்கு என்ன சம்பந்தம் பாத்தீங்களா? இந்த மாதிரி தரங்கட்ட பையனுக்கு கட்டி வைக்க கூடாதுன்னு என் மகளை உங்க பையனு கட்டி வச்சேன். 50 ஏக்கர் நிலமும் ரெண்டு வீடும் தரிசு இல்லீங்க, என் மக கண்கலங்காம வாழணும். எனக்கு பதில் சொல்லு. இல்லப்பா, உன் அருவாளத்துல நான் பயப்பட மாட்டேன். ஏன்பா பதறீங்க? ஊர்ல நாலு பெரிய மனுஷங்களை வச்சு பேசி தீர்த்துக்குவோம். பேச்சா? அதுல எல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. இந்த கிழங்கிட்ட என்னப்பா பேச்சு? அவளை அடிச்சு வண்டியில தூக்கிட்டு போய் கையெழுத்து வாங்குவியா? சும்மா வள வளன்னு பேசி ஒரு எட்டு எடுத்து வச்ச துண்ட வெட்டிடுவேன். மாமா எவ்வளவு சரியா தெரிஞ்சு வச்சிருக்கேன். இதான் கேதி. அண்ணா இருப்பா, உங்க பிள்ளைகள் வந்து காவிரி தூக்கிட்டு போறாங்கண்ணே. ஏற வண்டியில Thank you.
லாபம் தாண்டி போலீஸ் ஸ்டேஷன் போடா, நாம் மிச்சத்தை வந்து பார்த்துக்கிறோம்.